பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து வெளியூர் செல்பவர்களுக்கான சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட்டு வருகிறது. அரசு பேருந்துகள் மூலம் சொந்த ஊருக்கு செல்லவும் திரும்பவும் ஆன்லைனில் இதுவரை 125,000 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காண்போம். மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் சென்னையிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 14,000 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. இதற்கான முன்பதிவு நேற்று முன்தினம் தொடங்கியது. இதுவரை இந்த முன்பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை 125,000 மேற்பட்டவர்கள் ஆவார்கள். குறிப்பாக இந்த சிறப்பு பேருந்துகள் சென்னை கோயம்பேடு, பூவிருந்தவல்லி, தாம்பரம், தாம்பரம் மெப்ஸ், மாதவரம், கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பிரித்து அனுப்பப்படுகிறது. கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இது மட்டுமில்லாமல் ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் இந்த சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் 14 வரையிலும் அதே போன்று மற்ற ஊர்களிலிருந்து சென்னை திரும்புவர்களுக்கு வசதியாக 16 முதல் 20 வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் இந்த ஆண்டு வந்து சற்று போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கும் என்று போக்குவரத்துத்துறை அறிவித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தனியார் பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த பேருந்துகளிலும் வந்து ஏற்பாடு வசதிகள் வந்து தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. அங்கே வந்து அதிக கட்டணம் வந்து வசூலிக்காத வண்ணம் போக்குவரத்து துறையினரும் காவல்துறையினரும் வந்து தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக முதல் நாளாக இன்று முதல் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முதல் நாளான இன்று தற்பொழுது காலை சற்று கூட்டம் குறைவாக காணப்படுகிறது. இன்று மதியத்திற்கு பிறகுதான் வந்து பொதுமக்களுடைய கூட்டம்